நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி 120 தான் வரும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ் போன போக்கில் 173 அடித்தாங்க. இட்ஸ் நாட் பேட், டிஃபெண்டபிள் டோட்டல் தான். ஆனால் பவுலர்ஸ் நாட் அப் டு த மார்க், நிறைய மிஸ்ஃபீல்டு, நிறைய ஓவர் த்ரோ, ஃபீல்டிங் வந்து நாட் அப் டு த மார்க். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுப்போம். பரவாயில்லங்க, ஈசால கப் நம்மதே. ஆக்சுவலி கேஜிஎஃப், கோலி, மேக்ஸி, ஃபாஃப் மூணு பேருமே அவ்வளோவா டிடன்ட் கான்ட்ரிபியூட், பட் ஆனால் அனுஜ் ராவத், டிகே வந்து காம்பன்சேட் பண்ணாங்க. தட்ஸ் அ குட் சைன். பார்த்துக்கலாம், பரவாயில்ல, ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆர்சிபி ஃபார் எவர் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆர்சிபி போன வருஷம் பேட்டிங் மூணே பேர் தான் இருந்தாங்க கேஜிஎஃப், ஆனால் அவங்க ரெண்டு மூணு பேருமே இன்னைக்கு அடிக்காமல் இன்னைக்கு 170 அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் அடித்தாங்க. ஸோ தோத்தாலும் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதே மாதிரி போன வருஷம் பவுலிங்கும் சரியில்லை, சிராஜ் மட்டும்தான் ஒழுங்காக போட்டிருந்தான். இந்த வருஷம் பவுலிங் லைக் ரொம்ப சூப்பராகவும் இல்லை, போன சீசனோட கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் அடுத்து இந்த மேட்ச்லேருந்து மிஸ்டேக்ஸை கற்றுக்கிட்டு அடுத்த மேட்ச் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுவோம். விராட் கோலி ஃபார் எவர், ஈசாலா கப் நம்தே, ஆர்சிபி ஃபார் எவர். அடிக்கிறான்.